திருப்பாவை 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். முன்னாடி 24வது பாசுரத்திலே போற்றி போற்றின்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணினார். மங்களாசாசனம் பண்ணின கோபிகைகளை எம்பெருமான் பார்க்கிறார், கேட்குறார், நீங்கள் மார்கழி மாதம் இவ்வளவு குளிரில் அதிகாலையில் எழுந்துண்டு ஏன் கஷ்டப்படுற வரையில் உங்களுக்கு என்னப்பா வேண்டும் அப்படின்னு. உடனே கண்ணா, உன்னுடைய குணங்களை பாடிட்டு வரும்போது எங்களுக்கு குளிரோ வருத்தமோ கொஞ்சமும் தெரியாது, உன்னிடம் யாசிக்கத்தான் வரோம்னு சொல்லி கோபிகைகள் சொல்கிறார். உடனே கண்ணன் சொல்கிறாப்பிலையா, வெறும் பறை தானே உங்களுக்கு உத்தேசம் அப்படிங்கிறோம், பறைங்கிறது வியாஜம்தான், உன்னை பார்க்கறதுக்காகத்தான் நாங்கள் வந்தோம், உன்னை அடைவதில் தடையாக இருக்கக்கூடியதையெல்லாம் விளக்கி எங்கள் துயரமெல்லாம் நீங்கள் எங்களை அங்கீகரித்து அருள வேண்டும், நீயே எங்களுடைய பாபத்தை போக்கி எங்களை உன்னிடம் கைங்கரியம் கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஏன்னு சொன்னால் நீ அரிய பயிரிய செயலையெல்லாம் செய்தவன் அல்லவா, தேவகி வயிற்றில் பிறந்து அதே இரவில் கோகுலம் போய் யசோதையிட்ட வளரலையா, உன்னால் ஆகாதது ஒன்றும் கிடையாது, அதனாலே நீ எங்களுடைய பாபத்தை போக்கி எங்களை உன்னிடம் கைங்கரியம் கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் இந்த 25வது பாசுரத்தினாலே. ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படிங்கிற, ஏன் தேவகி மகனாய் பிறந்து யசோதை மகனாய் வளர்ந்துன்னு சொல்லிட்டா என்ன இப்ப அது என்னத்துக்கு? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு சொல்ற ஆண்டாள் நச்சியார். ஆண்டாளுக்கு கண்ணனுடைய காலம் என்னைக்கோ துவாபர யுகத்துல நடந்தது, நாம கலியுகத்துல இருக்கோம் அப்படிங்கிற நினைவே கிடையாதான். ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆய்ப்பாடியாகவும் அந்த சிறுமிகைகளே கோபிகைகளாகவும் வடபத்ரசாயி பெருமாளையே கண்ணனாகவும் பாவித்து நந்தகோபுர திருமாலையாயும் பாவித்து இருக்கிறதுனால அவளுக்கு தேவகி யசோதை அப்படின்னு சொல்லிட்டா யாராவது கேட்டுன்னு போய் கம்சன்ட்ட சொல்லிடுவாளோ அப்படின்னு பயந்து, அன்றைக்கு எப்படி அதைத்தான் சொல்கிறா, ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்கிறான்னு சொல்லி தேவியே கூடமாக சொல்லிட்டு போனாலோ அதனால் இவர்களும் கூடமாக பேசிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, தேவகிக்கு புத்திரனாக வந்து அவதாரம் செய்து யசோதையின் இடத்துல போய் எம்பெருமான் வளர்றான். அதாவது ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவனாக இருக்கக்கூடிய மாமாயனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தசரதனுக்கு 4 ஆகுதிகளை செய்து 4 ரத்தனங்களை பெற்றான் தசரத மகாராஜா. இங்கே 4 பேரினுடைய சுகிருத பலமாக கோபால ரத்னமாக நம்ம கண்ணன் வந்து அவதாரம் பண்ணியிருக்கான். அதாவது ஜகத்திற்கே காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணனை தன்னுடைய வயிற்றிலே அப்படி தான் வயிற்றிலே தரித்து அப்படி அவதாரம் செய்விக்கிறாள் ஒருத்தி. ஒருத்தி மகனாய் பிறந்து நரசிம்ம அவதாரமோ ஸ்தம்பம் லலாட அதிபலஸ்வபுஷ்டி, நான் ஸ்தம்பத்திலேருந்து வந்தேன், பரமபதத்திலேருந்து நேராக கஜேந்திரனுக்கு தோன்றினர். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம கண்ணன் தேவகி வயிற்றிலே கர்ப்பவாசம் செய்து அவனுக்கு புத்திரனாக அவதரித்தான் அப்படிங்கிற. உடனே அவதாரம் பண்ணின உடனே அம்மா அப்பா வார்த்தையை கேட்டு நடப்பவனாக புத்திரன் இருக்கிறான், பித்ருவாக்கிய பரிபாலம். அப்படியே கோகுலத்துக்கு போகிறான், குழந்தை பிறந்ததுன்னா ஒரு கால் கட்டுன்னு சொல்லுவான், ஆனால் இந்த குழந்தையோ அந்த அம்மா அப்பாவினுடைய கால் கட்டுகளெல்லாம் அவுத்துண்டு அறுத்துண்டு பிறக்கிறான். அப்படிதான் அவனுடைய ஆவிர்வாவம் அவதார வைபவமாக சொல்லப்படுறது. ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படி தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக அவதாரம் செய்து ஓரிரவில், ஓரிரவில்னா ஒப்பற்றதொரு இரவு,
கிருஷ்ணன் அவதாரம் நம்ம கண்ணன் பெருமான் அவதாரம் செய்த காலம் இல்லையா, அந்த காலத்தை சொல்கிறார்கள். ஓர் இரவில் குழந்தை பிரசவிக்கமாறுது அப்படின்னு சொன்னால் அங்கே விளக்கேற்றி கோலம் போட்டு வைப்பான், சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லி ஒரு சகஸ்நாம பாராயணம் பண்ணவா, எல்லா பந்துக்கள்லாம் கூடியிருப்பான். ஆனால் இங்கே கண்ணன் அவதாரம் பண்ணும்பொழுது பார்த்தா ஒரே இருட்டு, 12 மணி, நல்ல மழை, பிறந்த உடனேயே அங்கே இருக்க முடியல, உடனே கிளம்பிட்டார் இல்லையா. ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, காரண வஸ்துவாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தன்னுடைய உதரத்திலே தருத்த பெருமை தேவகியிடம் பார்த்து, ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒருத்தின்னு சொன்னால் இங்கே யசோதையை சொல்கிறது, கண்ணனுடைய பாலலீலையை அனுபவிச்சல்ல யசோதையா, அதனாலே தான் ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்திலேயே சொல்கிறா, ஏறார்ந்த கண்ணே யசோதை இளஞ்சிங்கம். கண்ணனுடைய சேஷ்டிதங்கள், லீலைகள், வைபவங்கள்லாம் பார்த்து பார்த்து அவள் பூரித்து போயிட்டான். என்ன தவம் செய்தனை யசோதை அப்படிங்கிறார்களே, அதாவது வசுதேவரும் தேவகியும் பூர்வ ஜென்மத்தில் பகவானையே குழந்தையா பெறணும்னு சொல்லி தவம் இருந்து விரதமாக இருந்தார்களாம். அந்த அதனுடைய தவத்தினுடைய புண்ணியத்தினுடைய பலனாக எம்பெருமான் அவர்களுக்கு மகனாக வந்து அவதாரம் செய்தார். அந்த சுகிருத பலன் தீர்ந்த உடனே கோகுணம் போயிட்டான் இல்லையா. ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த, ஒளித்து வளரன்னா கம்சனுக்கு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லி பயந்துண்டு போய் ஆயர்பாடியிலே ஒளித்து வளர்கின்றான். தரிக்கிலானாகில் தான் தீங்கு நினைந்த, அதாவது கிருஷ்ணன் உயிரோடு இருத்தல் ஆகாது அப்படின்னு சொல்லி தீங்கு விளைவிக்கிறானா நம்ம கம்சன். தருக்கிலானாகில் தான் தீங்கு நினைந்த, அப்படி தீங்கு நினைக்கிறானா கம்சன். அப்பேற்பட்ட கம்சன் கம்சனுடைய வயிற்றிலே கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலேன். அப்போ நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, அவன் ஆட்களை அனுப்பிக்கிட்டே இருக்கான் இல்லையா, பூதனை சகடாசுரன் வத்சாசுரன் சானா சானூரன் முஷ்டிகன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விதமாயிட்டான். நெடுமாலே அப்படி ஆசிரிதர்களிடத்திலே அப்படி வியாமோகமுடையவனே, அதாவது சத்ருக்களுக்கு நெருப்பு போல இருக்கக்கூடியவன் பக்தர்களிடத்திலே குளிர்ந்த கடாட்சம் உடையவனாக இருக்கின்றான் எம்பெருமான். தேவகியினுடைய வயிற்றிலே அவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருவது போக மக்கள் அறுவளை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய் அப்படிங்கிறது போலே தேவகியினுடைய வருத்தம் நீங்கிறதுக்காக அவர் வந்து தேவகியினுடைய கர்ப்பத்திலே ஒரு குளிர்ச்சியான கர்ப்பம், இங்கே கஞ்சன் வயிற்றிலேயோ நெருப்பு போல தகிக்கிறாராம். நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், உன்னிடத்துல யாசித்து வந்திருக்கிறோம் நாங்கள், அதாவது உன்னையே பிரேம பிரயோஜனம் அப்படின்னு தான். நீ வந்து பிறந்தும் காட்ட வேண்டாம், வளர்ந்தும் காட்ட வேண்டாம், ஒளிந்தும் காட்ட வேண்டாம், உன்னையே காட்ட வேண்டும் எங்களுக்கு, உன்னையே எங்களுக்கு தர வேண்டும். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், உன்னுடைய வீர சரித்திரத்தையே நாங்கள் பாடு வந்தோம், அதனால் எங்களுக்கு வருத்தம்லாம் கிடையாது, சந்தோஷமாக தான் வந்திருக்கோம். பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், கம்சனை வதம் செய்தது போலே எங்கள் பாவத்தை எல்லாம் போக்கி உன்னுடைய கைங்கரியத்தை எங்களுக்கு கொடுத்தருள வேண்டும் அப்படிங்கிறார். உன்னை அர்த்தித்து வந்த உன்னையே பரம பிரயோஜனமாக உன்னுடைய கைங்கரியத்தையே புருஷார்த்தமாக நாங்கள் யாச்சித்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உன்னுடைய முகமலர்ச்சிக்காக உனக்கு அடிமை செய்வது தான் எங்களுக்கு புருஷார்த்தம், அதைத்தான் சொல்கிறார்கள். அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, திருன்ன மகாலட்சுமி, மகாலட்சுமி போல நாங்களும் கைங்கரியம் பண்ண, மகாலட்சுமி எப்படி உங்களுக்கு பாத சேவை பண்ணுறா வைகுண்டத்தில் அதுபோல் நாங்கள். அதான் ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியில் சொல்கிறாள் இல்லையா, கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் இன்னும் இப்பேறு எனக்கு அருள் செய்கண்டாய்,
அதே போலே இவளும் இப்படி கேசவ நம்பியை கால் பிடிக்க வேண்டும், அதே போல மகாலட்சுமியை போலே எங்களுக்கு பாத சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் வேண்டும். அத்தகைய கைங்கரியம் தானே ஸ்ரீயாக சொல்லப்படுறது. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, அந்த கைங்கரியந்தான் சேவகம்தான் ஸ்ரீயாக இருக்கிறதுனாலே அந்த கைங்கரியமும் யாம் பாடி, இவை எல்லாற்றையும் தா என்று பாடுவது தான் எங்களுக்கு கைங்கரியம். அந்த கைங்கரியத்துக்கு நீ அனுமதி கொடுத்துட்டேன்னு சொன்னால் நாங்கள்லாம் ரொம்ப வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம் பாவா, எங்களுக்கு வேற என்ன துக்கம். ஹரிபக்தி வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் அழுப்பே வராது, மகிழ்ச்சி தான் வரும். பகவத் பக்தி இருந்துடுத்துன்னு சொன்னால் அதனாலே மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், வருத்தமும் தீர்ந்து அப்படின்னு சொன்னால் சம்சார துக்கத்தில் இருந்து எல்லாம் தீர்ந்து எங்களுக்கு கைங்கரியம் கிடச்சி பிராப்தமாயிடுத்துன்னு சொன்னால் நாங்கள்லாம் சந்தோஷமடைவோம், மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், ஆனந்தமும் பிராப்தமாகிறதுன்னு சொல்கிறார். அதாவது பகவானுக்கு ஆட்பட்டிருப்பதை காட்டிலும் வேறு ஒரு ஆனந்தம் கிடையாது அப்படிங்கிறதுனாலே கிருஷ்ண கைங்கரிய ரசத்தையே நாங்கள் பெற்று மகிழ்ந்தேலோரம்பாவாய், ரொம்ப ஆனந்தம் பேரானந்தம் கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அதாவது முதல் ஐந்தடிகள்னாலே எம்பெருமான் கண்ணனுடைய தனிப்பெரும் திறமை சொல்லப்படுகிறது. எங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளை, நீ வந்து பெரிய திறமைசாலியாக இருக்கிறதுனாலே எங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவது ரொம்ப எளிது, சர்வ சுலபம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உன்னுடைய கைங்கரியத்தையே தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கின்றார்கள். அதாவது கண்ணனுடைய அவதார சிறப்பையும் திருவிளையாடைகளையும் அனாயாசமாகிய நிறைவேற்றிய துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன நோக்கத்தை சொல்லி எங்களுக்கு கைங்கரியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினாலே பிரார்த்தனை பண்ணுறார்கள். அப்படி ஒரு பேரானந்தம் கிடைச்சதுன்னு சொன்னால் வருத்தம் நீர்ந்து எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி பகவானே புருஷார்த்தம்னு சொல்லி உங்களையே நாங்கள் நாடி வந்திருக்கோம், உன்னுடைய கைங்கரியத்தையே எங்களுக்கு தர வேண்டும்னு சொல்லி கோபிகைகள் கண்ணனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு பேரானந்தமாக இருக்கும், எங்களுடைய வருத்தமெல்லாம் தீர்ந்து போய்விடும் அப்படின்னும் சொல்கின்றார்கள் இந்த பாசுரத்தினாலே. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன்னாராயண்.